நிர்மலாதேவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை 4 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனிடையே வழக்கில் கருப்பசாமியின் பெயர் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்தவர் கருப்பசாமியை பலிகடா ஆக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை பொறுத்தமட்டில் இந்த வழக்கில் பொய்யாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். கருப்பசாமியை பொறுத்தமட்டில் பணம் கொடுப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கோ எந்த தகுதியும் இல்லாத நபர் கருப்பசாமி.